கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில்தான் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR அமைப்பு கூறியுள்ளது. தில்லியில் சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன் மற்றும் ICMR அமைப்பின் இயக்குநர் பல்ராம் பார்கவா செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ராஜேஷ் பூஷன் கூறுகையில், கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட 10 லட்சம் பேரில் ஏற்படும் உயிரிழப்பு இந்தியாவில்தான் குறைவாக உள்ளது என்றார். இந்தியாவில் இதுவரை 2,97,00,000 கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். और जो नए केस उस दिन आए अगर दोनों की तुलना करें तो जो लोग रिकवर हुए उनकी संख्या नए संक्रमित लोगों की संख्या से ज़्यादा है तो ये भी एक ट्रेंड है जो हम आशा करते हैं कि लंबे समय ஐசிஎம்ஆர் இயக்குநர் பல்ராம் பார்கவா கூறுகையில், ஆய்வின்படி குறிப்பிடத்தக்க அளவு மக்கள் கொரோனாவினால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் அதனை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது அவசியம் என்றார். இதற்காக பரிசோதனைகள் ஆய்வுகள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். விரைவில் வரவுள்ள பண்டிகை காலம், மழைக்காலம் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் சூழ்நிலை உள்ளதால் கட்டுப்பாட்டு திட்டங்களை மாநிலங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். And urban non-slum was 8.2%, whilst the rural areas were 4.4%. And the prevalence, if we just compare with the adults more than 18, if we compare that from 0.73%, it has now become 7.1%, the prevalence. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.